ஏறிச்சிங்க. சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. இப்படியே ஆற வச்சு நம்ம பாட்டில் ஸ்டோர் பண்ணிடணும். கரண்டி வச்சு எடுங்க, ஸ்பூனை வச்சு கைப்படாமல், கெட்டு போகாதுங்க உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்னி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்காளி சட்னிங்க. தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க அந்த தக்காளி சட்னி வந்து. 600 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீள சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தேன்னா சீக்கிரம் வதங்கிடுங்க. உப்பு போட்டு இஞ்சி பூண்டை தவிர வெங்காயம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. வெங்காயம் ஆட் பண்ணாக்க டிராவல்க்குலாம் கொண்டு போனாக்கே கெட்டு போகும். டிராவல்காண்டி நான் பண்ணுதேன். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க அது. சாதத்து கூட, இட்லி கூட, அப்புறம் வந்து பூரி கூட, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்கில் வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். இதை வதக்க வச்சு ஆற வச்சு நம்ம அரைச்சி தான் சட்னி தாளிக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட் நம்ம வதக்கிக்கலாம், அப்புறமா தாளசம் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி 1 துண்டு, இஞ்சி 1 விரல் அளவு நீளம் எடுத்துக்கோங்க. 1 பூண்டு. இதை வந்து நீங்கள் தக்காளிக்கு தகுந்தபடி எடுத்துக்கணுங்க. அதிகமாக சேர்க்கணும். அதிகமாக சேர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பொன்னிறமாக அதுலேயும் வதங்கணும். அப்போ தான் தக்காளி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வதக்கட்டும். நாங்கள் முன்னால் மும்பையில் ட்ரெயினில் வரும்போது இந்த மாதிரி சட்னி தாங்க வச்சு ட்ராவல் கொண்டு வரோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். மொதல் நாள் மத்தியானம் 12 மணிக்கு நாங்கள் வண்டி ஏறினோம்னா மறுநாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மறுநாள் காலையில் தான் நாங்கள் வந்து இறங்குவோம். மூணு அதனால் காலையில் தான் வந்து இறங்குவோம். அப்போ இந்த சட்னி தான் வச்சு கொண்டு வருவோம். கெட்டு போகாமல் இருக்கும் எங்களுக்கு. சாதத்து கூட, இட்லி கூட, சப்பாத்தி கூட எல்லாத்துக்குமே இந்த சட்னி பண்ணி வச்சுக்கிடுவோம். இதை வச்சே நாங்கள் சாப்பிடுவோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா வதங்கிட்டோம். கொஞ்ச நேரமாக வதங்கணும். வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இந்த உப்பே போதும் நமக்கு. நல்லா வதங்கணும். கிரேவி பதத்துக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறம் தாங்க நம்ம அரைக்கணும். அரைச்சி அப்புறமா எண்ணெய் விட்டு தாளிக்கணும். வெங்காயம் போடக்கூடாது. கருவேப்பிலை, கடுகு, உளுந்த பருப்பு போட்டு தாளித்து நம்ம வச்சோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். வெளியில் வச்சிருந்தாலே நம்ம 3 நாளைக்கு 4 நாளைக்கு வச்சுக்கிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா 1 மாதம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டு போகாது உங்களுக்கு. கைப்படக்கூடாது. கைப்படாமல் நீங்கள் ஸ்பூனை வச்சே ட்ராவல்கெலாம் போகும்போது எடுத்து வைக்கணும். கைப்பட்டுனா உங்களுக்கு கெட்டு போகும். நல்லா வதங்கட்டும். மூடி வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் சுழியில் வச்சு வேக விடுங்க. நல்ல வந்து வரமிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சிலையும் பூண்டுலையும் காரம் இருக்கும், அதனால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம போட்டு வதக்கிக்கணுங்க. வதக்கினா தான் பச்சை வடை போகும். அதனால் இப்போ போட்டு நம்ம வதக்கி வச்சு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம தாளித்து எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஆற விட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா ஆறிடுச்சுங்க பாருங்க. இப்போ மிக்சி சாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி ஆறிடுச்சுங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ தாளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் விட்டு தாளிக்கலாங்க. எவ்வளோக்குள்ளே எண்ணெய் ஆட் பண்ணுதாமல் அவ்வளோக்குள்ளே கெட்டு போகாது உங்களுக்கு. 3 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய், 1 வரமிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து நம்ம குறைச்சிடணும். தாளித்து முடிச்சதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சிட்டு சிம்மில் வச்சு வேக விடணுங்க. 10-15 நிமிஷம் வேகணும்.
கை படக்கூடாது, தண்ணியும் படக்கூடாது. ஆற வச்சு நம்ம பாட்டில் ஸ்டோர் பண்ணோம்னா எவ்வளோ நாள்னாலும் வச்சுக்கலாங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு, தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா கிண்டி கொடுத்துக்கலாங்க. வெளியிலலாம் தெரிக்கும், மூடி வைக்கணும்னா மூடி வச்சுக்கோங்க. அல்ட்ட சிம்மில் வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணி வைங்க. அப்படியே சுண்டி வந்துடும், சுண்டி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தக்காளி சட்னி ரெடிங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. இப்படியே ஆற வச்சு நம்ம பாட்டில் ஸ்டோர் பண்ணிடணும். கரண்டி வச்சு எடுங்க, ஸ்பூனை வச்சு, கைப்படாமல், கெட்டு போகாதுங்க உங்களுக்கு. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.